வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் இப்போது அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு அடுத்த கட்டமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட், இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறதுக்கு எப்படி போகணுங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய் செக் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்குது அப்படின்னா ஓகே, உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடியது வந்து இந்த இன் ப்ரோக்ரஸாக தான் இருக்கும். இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அல்லது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வெகு விரைவில் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். இது இல்லாமல் இன்னும் சில விஷயமெல்லாம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ரெண்டு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.